காவிரி டெல்டா மாவட்டங்களில் முதன்மையான நகரம் தஞ்சாவூர். மாமன்னன் ராஜராஜ சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டி எழுப்பிய பெருவுடையார் கோவில், சரஸ்வதி மகால் நூலகம், அரண்மனை ஆகியவை தஞ்சாவூரின் தனிச்சிறப்புகளாகும். தஞ்சையின் தனிப்பெரும் அடையாளமாக தமிழ் பல்கலைக்கழகம் திகழ்கிறது. 1951 ஆண்டு இரட்டை உறுப்பினர் தொகுதியாக இருந்தபோது காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1962 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற கலைஞர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆனார். திமுக 9 முறையும் காங்கிரஸ் கட்சி 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. 2019 ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் வென்று திமுகவின் TKG நீலமேகம் தற்போதைய MLAவாக உள்ளார். தஞ்சை தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 288,900 ஆகும். நெற்களஞ்சியமாக இருந்தாலும் தஞ்சை தொகுதியின் சில இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூரில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என குற்றஞ்சாட்டும் தொகுதி மக்கள் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அதேபோல் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகள் ஆமை வேகத்தில் நடப்பதால் சாலைகள் மிக மோசமாக பழுதடைந்து காணப்படுவதாகவும் மக்கள் சாடுகின்றனர். 2015-14 காலகட்டத்திலிருந்தே வந்து பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தாங்க. முதல்ல 200-250 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அந்த நிதி பத்திலிருந்து மேற்கொண்டு நிதி வாங்கினாங்க. மொத்தம் 425 கோடி ரூபா செலவு பண்ணி அந்த பாதாள சாக்கடை செல்வது எல்லாமே பார்த்திங்கன்னா சாலைகளின் நட்ட நடுவில் பெரிய பாதாள சாக்கடைக்கான குழிகளை நோண்டி அதில் தண்ணீரை சேர்த்து அதிலேருந்து கொண்டுகிட்டு போய் இணைப்பு கொடுத்தாங்க. இப்போ என்னென்னா அது முற்றிலுமாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பாதாள சாக்கடை திட்டம் ஃபெயிலியர் ஸ்கீம் ஆகிடுச்சு. எனவே அந்த தண்ணியை வெளியேற்றுவதற்கு சாலையின் ஓரங்களிலே வந்து சாக்கடை கட்டணும்னு சொல்லி 175 கோடி ரூபாய்க்கு இப்போ புதுசாக வந்து ஏற்கனவே செய்த வேலையை திருப்பி செய்கிற வேலையை செய்கிறாங்க. மத்திய அரசினுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 2000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் நடைபெறவில்லை. எங்கு பார்த்தாலும் சாலைகள் சீரழிந்து கிடக்கிறது. அதை போலவே போக்குவரத்து வசதிகள் சரியாக செய்து கொடுக்கப்படவில்லை. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் தரத்தை உயர்த்த வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொகுதியில் தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து வாழ்வாதாரம் மேம்பட வழிவகுக்க வேண்டும் என்றும் மக்கள் விரும்புகின்றனர். சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு அந்த தஞ்சை மருத்துவக் கல்லூரி தான் இன்னைக்கு அடைக்கலம் கொடுக்குது. அவங்களுக்கு நல்ல மருத்துவர்கள் மற்றவர்கள்லாம் நல்லா அவங்களுக்கு மருத்துவம் பார்க்குறாங்க, நல்லா இருக்குது. ஆனால் வசதிகள்னு பார்த்திங்கன்னா எந்த அது அரசாங்கம் போதுமான வசதி செஞ்சு கொடுக்கல. இப்போ பெட்டு பார்த்திங்கன்னா பல பேர் பாயில் படுக்க வேண்டியிருக்கு. நிறைய நோயாளிகள் வர்றாங்க, அதுக்கு தகுந்த மருத்துவர்கள் இல்லை, எதுவுமே இல்லையே. தொழிலுக்கு வந்து இந்த பெரிய கோயிலுக்கு இங்கே இந்த சுற்றுலாத்தோட போய் பார்க்க வர்றாங்க. வேறு எந்த ஒரு டான்டாக்ஸ் இருந்துச்சு அந்த கம்பெனி, அதையும் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த திருச்சி போக்குவரத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் இருக்குது. அது மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனி இங்கே தஞ்சாவூரில் வந்துச்சுன்னா மக்கள் ஜாமான் வாங்க வரோ போக வரோ ஒன்றுமே கிடையாது. தொகுதியில் சட்டக்கல்லூரி உருவாக்க வேண்டும் என்பதும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதும் தஞ்சாவூர் மக்களின் விருப்பமாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.